ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மந்த் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களோட ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போது செகண்ட் மந்த் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் மந்தில் என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதே சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு செகண்ட் மந்த்லேயும் இருக்கும். ஒரு சில சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். செகண்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 35 நாளைக்கு மேல ஆயிடும். சோ பேபியோட வளர்ச்சி வந்து அதிகரிக்கும். சோ குழந்தை நம்ம கருவுல வளரும் போது நமக்கு சில வாசனைகள் எல்லாம் வந்து பிடிக்காம இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கும் போது கடுகு தாளிக்கிற வாசனை இதெல்லாம் வந்து பிடிக்காம இருக்கும். ஒரு மாதிரி குழம்பு வாசனை, நான்வெஜ் ஸ்மெல்லு, இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லுமே நமக்கு பிடிக்காது. பாத்தீங்கன்னா செகண்ட் மந்த் சிம்டம்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா பால் வந்து சுத்தமா குடிக்கல. ஆனால் வந்து ஒரு செகண்ட் மந்தில் வந்து பால் வந்து கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தேன். பட் டீ காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீ காஃபி குடித்தாதான் வந்து காலையில் எழுந்து சுறுசுறுப்பாக நான் வேலையை செய்வேன். பட் நான் எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா டீன்ற ஸ்மெல்லு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் அதை குடித்தாலுமே எனக்கு வாமிட் தான் வரும். அதனால் பால் மட்டும்தான் செகண்ட் மந்தில் எனக்கு கொஞ்சம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதை மட்டும்தான் நான் குடித்தேன் என்னோடய ஹெல்த்துக்காக. மற்றபடி டீ காஃபி எதுவுமே எனக்கு பிடிக்கல. அந்த ஸ்மெல்லே எனக்கு சுத்தமாக ஒரு மாதிரியாவே இருந்தது. ஒரு மாதிரி டயர்டா வாமிட் வர மாதிரி, எடுத்துட்டு வாமிட் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் மந்த் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா நான்வெஜ் குழம்பு, கடுகு தாளிக்கிற வாசனை, இந்த மாதிரி பால் டீ, இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து ஸ்மெல்ல பிடிக்காது. சோ இந்த சிம்டம்ஸ் கண்டிப்பா இருக்கும். செகண்ட் மந்த்லயும் இருக்கும், ஃபர்ஸ்ட் மந்த்லயும் உங்களுக்கு இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல இந்த சிம்டம்ஸ் இல்ல, செகண்ட் மந்த்ல மட்டும்தான் இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு. செகண்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கும். காலையில் எழுந்த உடனே பாத்தீங்கன்னா தூங்கிட்டே இருக்கணும் போலவே இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காரலான்னு பார்த்தாலும் டயர்டாவே இருக்கும். அந்த டைமும் பாத்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். சோ நமக்கு வந்து தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அந்த டைம் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தூங்குங்க, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சாப்பாடு வந்து கரெக்ட் டைம்ல வந்து நம்ம சாப்பிட்டாதான் பேபிக்கும் அது வந்து ஹெல்த். ஸோ அதனால எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சாப்பிட முடியலனாலும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆன ஒரு 3 மந்த் வரைக்கும் வேலை எதுவும் செய்யாதீங்க. நம்ம வயிற்றில் இருக்க குழந்தை ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் ஒரு 4 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம பேபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம சாமான் தைக்கிறது, இந்த மாதிரி வீடு பெருக்கிறது, இந்த மாதிரி வேலையை மட்டும் செய்யுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சின்ன சின்ன வேலையாக வீட்டு வேலையாக பார்த்து செய்யுங்க. சமைக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். பட் துணியெலாம் அந்தளவுக்கு துவைக்காதீங்க. துணி துவைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். 5th மந்த் வரைக்குமே துணி துவைக்கிற வேலையெல்லாம் இது பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து 5th மந்த் வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வேலை, வீட்டு வேலைலாம் செய்வீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலை செய்யுங்க. இந்த துணி துவைக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த வேலைலாம் செய்யணுன்ற மாதிரிலாம் செய்யாதீங்க. ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வீட்டு வேலையை மட்டும் செய்யுங்க. ஒரு 3 மந்த் 4 மந்த் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஸோ ப்ரெக்னன்சிக்காக நிறைய என்னென்ன ஹெல்த்தி ஃபுட்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்றதை பற்றியும் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 1st மந்த்தோ செகண்ட் மந்த்தோ நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் வந்து விட்டு விட்டு வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. அது வந்து எனக்கும் வர ஆரம்பிச்சு தான். இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா மயக்கம், வாமிட், இதெல்லாம் வந்து அடிக்கடி வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை நம்ம வயிற்றுல வளர வளர பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து ஏற்படும். ஸோ இது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வாமிட் வந்தாலுமே அது வந்து கொமட்டிக்கிட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ வாமிட் வருது, தலை சுற்றுது, என்னால் எதுவுமே சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு பட்னியாக இருந்துடாதீங்க. ஏன்னா நம்ம குழந்தைக்காகவது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரெக்னன்சி ஆன உடனே செகண்ட் மந்த் சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல்லை கலக்கும், அதில் ஆல் இன்டர் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்குடன் கூட நோட்டிஃபை ஆகும். நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.